வணக்கம். பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. எனது அருமை தம்பி சேலம் அனீஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய யூடியூப்பை ரெகுலராகவே வாட்ச் பண்ணிவிட்டு அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய யூடியூப்பை வந்து நிறைய ப்ரொமோ பண்ணிட்டு ஒரு அற்புதமான சேவையை செய்துக்கிட்டு இருக்காரு. அதை விட நான் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை எல்லாம் வந்து அவர் வந்து அவருடைய லைஃப்லேயும் வந்து அப்டேட் பண்ணி அவருடைய நண்பர்களுக்கும் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர்களின் முன்னுதாரணமாக சேலம் அனீஸ் இருக்கிறாரு. அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அண்ணா நீங்கள் வந்து எங்கள் அண்ணா வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் வந்து பின்பற்றி உணவு முறைகளில் பின்பற்றி நாங்கள் ஒரு குரூப்பாக வந்து இன்றைக்கி உண்மையே நல்லா இருக்கிறோம், எங்கக்கிட்ட மது பழக்கம் புகைப்பழக்கம் போதை பழக்கம் எதுவுமே கிடையாது, அப்படியே எங்களுக்குள்ள மது பழக்கம் புகைப்பழக்கம் போதை பழக்கம் இருந்தால் கூட அது அக்கேஷனலாக இருக்குமே ஒழிய அதற்கு அடிக்ஷன் ஆகக்கூடிய நிலையிலிருந்து அண்ணா நாங்கள் உங்களால் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சேலம் அனீஷ் வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணுவார். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா வந்து, அண்ணா உங்களுக்கு வயசு 49, இந்த 49 வயசுலையும் வந்து உங்களுடைய மருத்துவ பணிகளையும் நீங்கள் பார்க்குறீங்க, திடீர்னு வந்து தொழிற்சாலை வேலைன்னு சொல்லிட்டு நேராக பஞ்சாப்லேயோ ஹரியானாலேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ எங்கேயோ போய் உக்காந்துக்கிறீங்க, அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் மருத்துவ பணி பார்க்குறீங்க, தொடர்ந்து எங்களுக்கான நல்வழி கூறக்கூடிய நல் விஷயங்களை வந்து எபிசோடாக வகுத்தெடுத்து தொடர்ந்து யூடியூப்லேயும் போடுறீங்க, இவ்வளவு போட்டும் நீங்கள் வந்து தளர்வடையாமல் சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணம் என்ன அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஒரு வாட்டி கேட்டுட்டு விட்டுருந்தா நான் கண்டிப்பாக போட மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து சுய பெருமை பேசுகிறது எனக்கு பிடிக்காது, நானும் ஒரு சாதாரண ஆள் தான், நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னுடைய மருத்துவம் சார்ந்த நான் நிறைய பாரம்பரியமாகவே நிறைய விஷயங்களை நான் திரட்டி வச்சுருக்கிறேன், எங்களுடைய முன்னோர்களுடைய ஓலைச்சுவடிகளிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்திருக்கிறேன், நிறைய ஓலைச்சுவடியில் இருந்த விஷயங்களை மருந்துகளாக நான் மாற்றியிருக்கிறேன், ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிந்ததை நான் வந்து யூடியூப்பில் வந்து நல்ல விஷயங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன் அவ்வளோதான். இப்போ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா வந்து, அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, கணீர் கணீர்னு பேசுகிறீங்களே அதற்கு என்ன சாப்பிட்றீங்க, எங்களால் 4 வார்த்தை வந்து நயமாக பேச முடியலை, திக்குது திணறுது ஒரு இடத்துல கம்முன்னு நிற்கிது, நீங்கள் என்ன அண்ணா சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எனது உணவுகள் இதுதான் இந்த டாபிக், நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். எப்போவுமே வந்து இயற்கையை நாம் நேசிக்கணும் தம்பி, இயற்கையை நேசித்து இயற்கை உணவுகளை வந்து அதிகமாக எடுக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த உடம்புல வந்து நச்சு என்ற விஷயம் சேராது. உணவே மருந்து, உணவே விஷம், இதுதான் வந்து உண்மை. ஃபுட் பாய்சனால் வந்து சாகிறவங்க நிறைய பேர், ஆனால் பட்டினி கிடந்து சாகிறவங்க கொஞ்சம்தான். இதை வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு மனிதனுக்கு வந்து இளமை காலத்தில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், ஜீரணக்கருவிகள் ஒழுங்காக இருக்கிற பொழுது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அது ஒன்றும் பண்ணாது. ஜீரணக்கருவிகள் வந்து ஒரு 40 வயசு தாண்டியாச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்துடும். அந்த நேரங்களில் வந்து உங்களுடைய உணவு முறைகளை மாற்றிக்கணும். எப்போவுமே சமைச்ச உணவுகள் நிறைய எடுக்கிறோம் அப்படின்னா பல்வேறு விதமான நோய்கள் பல்கி பெருகும். கொலஸ்ட்ரால் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உணவின் வழி வரக்கூடிய கொழுப்பு அதிகம், நல்லா வாய்க்கு வக்கணையாக நாக்கில் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட ருசியாக சாப்பிட்டு பழகினவங்களுக்கு சில உணவுகளை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ என்ன அப்படின்னா வந்து உணவில் வந்து ஒரு மிதமான போக்கை கடைப்பிடிக்கக்கூடிய தன்மையை நாம் வளர்த்துக்கணும். கண்ட கண்ட உணவெல்லாம் வந்து ஏதோ வந்து குப்பை தொட்டியில் கொட்டுற மாதிரி உள்ளுக்குள்ளே கொட்டணும் அப்படின்னா உடம்பு ஒரு நாளைக்கு வெடிச்சிரும். அதனால தான் உள்ளம் ஒரு கோயில், ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லுவார். அப்போ என்ன அப்படின்னா அந்த உடம்போட தேவை அறிந்து, இந்த உடம்போட ஆற்றல் அறிந்து, இந்த உடம்போட எனர்ஜி அந்த ஆற்றலோட தன்மை அறிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். உணவு சாப்பிட்டு எழுகிற பொழுது இந்த உடம்பு வந்து லேசான உணர்வை பெற வேண்டும். சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னா அந்த உணவு சரியில்லை, அந்த உணவை சாப்பிட்ட உடம்பும் சரியில்லைன்னு அர்த்தம், சரியா? ஸோ எளிமையாக நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்களோ இப்போ உள்ள விவசாயெல்லாம் வேறு சாப்பிட்றாங்க. ஆமாம், நிறைய கிராமங்களுக்குள்ளே பூரி போயிடுச்சு, பரோட்டா வந்து சாயந்தரம் போய் உக்காந்துக்குச்சு,
300 வீடு இருக்கிற கிராமத்தில் கூட வந்து ஒரு 6-7 கோழியை அறுத்து சிக்கன் 65 போடக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தன் வந்து கடாயில் வறுத்துக்கிட்டு சிக்கன் 65 போடுறான், அதை சாப்பிட்டுட்டு உழைத்த களைப்புக்காக ஓடி போய் மதுபானம் அருந்திட்டு மல்லாக்கப்படுக்கிற கூட்டம் இன்றைக்கி கிராமத்திலே நிறையாகி போச்சு. அதனால் 30 வருடங்களுக்கு முன் தமிழர்கள் என்னென்ன உணவுகள் பயன்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுத்து தான் நான் சாப்பிட்றேன். என்னுடைய உணவில் வந்து ராகி ரொம்ப இஷ்டமான உணவு. ராகியை வந்து மாவை கரைச்சி கஞ்சியாக காய்ச்சி அதில் கொஞ்சம் பழைய சோறையும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா டைல்யூட் ஃபுட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயவும் வதக்கி வச்சு ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள். எப்பேற்பட்ட கொழுப்பாக இருந்தாலும் கரைஞ்சி போகும், உடம்பு ரொம்ப லேசாக இருக்கும். நகர்ப்புறத்தில் வாழக்கூடியவங்க வந்து உணவில் வந்து மிதமான போக்கு எளிமைத்தன்மையை வந்து நாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய கார்பன் மோனாக்சைடுக்குள்ளே நாம் வாழக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கார்பனாக்கப்பட்ட உணவுகளை குறைச்சிக்கணும். கார்பன் மோனாக்சைடுன்றது வந்து வண்டி வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகை, அதே புகையோட உணர்வு வறுத்த உணவுகளில் இருக்கும். எந்த உணவு வறுக்கப்படுகிறதோ அந்த உணவும் அந்த உணவை சாப்பிட்றதும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு எதிராக பஸ்ஸு விடுற புகையை குடிக்கிறதும் சரி, சரியா ரெண்டும் ஒன்று தான். இது ஏதோ வயிறு நிறைஞ்ச ஃபீலிங்கை கொடுக்கும், புகையை குடித்தா வயிறு எரிஞ்ச ஃபீலிங் வரும், அவ்வளோதான். அப்போ என்ன ரெண்டுமே ஒன்று தான். நீ சிக்கன் 65 சாப்பிட்றதும் சரி, டூ வீலர் புகையை குடிக்கிறதும் சரி, சரியா? அப்புறம் எதுலேயும் தண்ணி வராது, புகை தான் வரும். ஸோ உணவுகள் வந்து நான் சாப்பிடக்கூடிய உணவுகள் நிறைய வந்து சைவ உணவுகள், அசைவம் தவிர்த்தாச்சு. அதனால் தம்பிகளுக்கு அப்போ தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து உணவுகள் எளிமையாகிடுச்சு, அவ்வளோதான். எளிமையான உணவுகள் எடுத்திங்கன்னா ஏற்புடைய உணவுகளாக இருக்கும். வயிற்றை கெடுக்காத உணவுகளை சாப்பிடுங்க, நிறைய கீரைகள் எடுங்க. தினசரி ஒரு கீரை எடுத்துக்கலாம். ஃபைபர் கண்டென்ட்டுக்கு வந்து தினசரி ஒரு 3 கமலா ஆரஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபைபர் வந்து அதில் கிடைக்கும். ஸோ அதை நிறையா எடுத்துக்கலாம். மாதுளை ஜூஸ் வந்து அடிக்கடி விடாமல் சாப்பிடுங்க. திரவ நிலை உணவுகள் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு 6 வேளை கூட இருக்கலாம், 3 வேளையெல்லாம் வேண்டாம், 3 வேளை தாங்காது. 6 வேளை உணவுகள் கூட நீங்கள் வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப வந்து நல்ல பலன் கிடைக்கும். முளைக்க வச்ச பச்சை பயிர் விடாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க. ஸோ எனக்கு பிடித்தமான உணவுகளை முளைக்க வச்ச பச்சை பயிர். முளைக்க வச்ச பச்சை பயிரை ஒரு 100 கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு 2 பைனாப்பிள் துண்டுகள் சாப்பிட்றப்ப அது ஒரு வேளை உணவாகவே கன்வெர்ட் ஆகிடும். நல்ல அற்புதமான உணவு. ஸோ அதையும் என்னுடைய தம்பிகள் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். அதே போல் 2 ஆப்பிள், 1/2 லிட்டர் பால், 10 முந்திரி பருப்பு, 4 பேரிச்சம்பழம், இது ஒரு நயமான உணவு. இதையும் வந்து தம்பிகள் அனைவரும் வந்து தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வெந்தயக்கீரையை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்போ வயிறு சார்ந்த புண்கள் வராது, குடல் சார்ந்த புண்கள் வராது. அதே நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிடலாம். மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த பலன் தரும். அகத்திக்கீரை சூப்பு வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து மிகச்சிறந்த பலனை தரும். அதே போல் உலர் பருப்புகள் நிறைய சாப்பிடலாம். வேர்க்கடலை விடாமல் தொடர்ந்து சாப்பிடலாம். எப்போவுமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலங்களும் வந்து ஒழுங்காக இருக்கணும், அது சார்ந்த உணவுகளை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடணும். குப்பை மாதிரி கொட்டுறது உடம்பை மேம்படுத்தாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு உணவை நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவு தொடர்ந்து ஒரு 10 நாளாவது சாப்பிட்ணும். 10 நாள் தொடர்ந்து அந்த உணவை எடுக்கிறப்போ வந்து அந்த உணவின் சத்துக்கள் உடம்பில் நிரம்பப்படும். இப்போ ராகி கூழ் சாப்பிட்றீங்கன்னா தொடர்ந்து 10 நாள் சாப்பிட்ணும். அதுக்கடுத்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கம்மங்கூழ் சாப்பிட போகிறீங்கன்னா அது ஒரு தொடர்ந்து 10 நாள் சாப்பிட்ணும். அப்படி எடுக்கிறப்ப தான் வந்து அந்த உணவின் ஆற்றலை வந்து முழுமையாக உட்கிரகிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் 4 இட்லி, அப்புறம் 11 மணிக்கு 3 போண்டா, காலையில் ஒரு காஃபி, 11 மணிக்கு ஒரு காஃபி, மத்தியானம் உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சம் சாப்பாடு சப்பாத்தி அது இதுன்னு போட்டு வெட்டுறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய கலோரி தன்மை உள்ள உணவுகள் வந்து உடம்பை வந்து மழுங்கடிக்கும், மந்தப்படுதும். அந்த மந்தத்தின் அடிப்படையில் தான் நோய்கள் வரக்கூடிய சூழல் உண்டாகும். எந்த ஒரு உணவு வந்து உடம்பில் வாயுன்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை உருவாக்காமல் இருக்கோ அது நல்ல உணவு, அந்த உணவை தொடர்ந்து சாப்பிட்லாம்.
ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஒன்றுமே பண்ணாது. அப்போ அந்த உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம், அந்த உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம். எவர் ஒருத்தருக்கு ஒரு உணவை சாப்பிட்டு வாய்வு பொறுமுகிறதோ வயிறு பொறுமுகிறதோ அவங்களுக்கு அவங்களுடைய நரம்பு மண்டலம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ ஏற்புடைய உணவுகளை தொடர்ந்து எடுக்கக்கூடிய பழக்கத்தை வருங்கால சந்ததிகளாக இருக்கக்கூடிய எனது தம்பிகள் இளைய தலைமுறை நீங்கள் தான், வருங்கால தூண்கள் நீங்கள் தான். ஸோ நீங்கள்லாம் வந்து சரியான உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். உணவு சார்ந்த அரசியல் இருக்குது, அதை கவனமாக பார்க்கணும். பன்னாட்டு நிறுவனங்கள் பண்ணக்கூடிய உணவு சார்ந்த அரசியல் நிறைய இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்புடைய உணவுகளை நாமளே சில விஷயங்களை தயாரிச்சுக்கலாம். ஸோ வந்து எதற்குமே வந்து பேக்கடு ஃபுட்டை நம்பாத ஒரு சூழலை ஒரு காலத்தை நீங்கள் வந்து உருவாக்கிக்கணும். இன்றைக்கி வந்து இடியாப்பம் கூட இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கி, சப்பாத்தி இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கி, அது மாதிரி பரோட்டா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது. இந்த இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கிடைக்கிது, இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா புள்ள பிறகாது. ஆமாம், எல்லாமே சைஸ் குறைஞ்சி போகும், பரவாயில்லையா, எல்லாமே குறைஞ்சி போகும். ஸோ அதனால் உடனடி உணவுகளை நம்ப வேண்டாம். உண்மையான உணவு என்பது பாரம்பரியமாக நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர் மரபு உணவுகள். இதை விடாமல் நாம் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமாக இருக்கலாம். மேற்கத்திய மோக அடிப்படையில் வாயில் வராத பண்டம் பேரெல்லாம் வந்து நீங்கள் போட்டு திணிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோய் ஈஸியாக வந்துடும். மனிதன் என்றைக்கும் நோய்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது. ஒரு நோய் ஒரே நோயாக இருக்கிறப்போ குணப்படுத்திடலாம், ஒரு நோய் பல நோய்களோட கூட்டணி வச்சிருச்சுன்னா அது வந்து காம்போவாகிடும். எப்போ வேணாலும் காம்போ ஆஃபர், உங்களை மேலே தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காம்போ வேணுமானு பார்த்துக்கோங்க. அது மாதிரி காம்போவாக கொடுக்குற எந்த குளிர்பானத்தையும் குடிக்காதீங்க, சரியா? குடிச்சிங்க அப்படின்னா அப்புறம் சங்கை முழங்கு தான், சரியா? இதுவே இன்றைய பாலியல் மந்திரம் உங்களுக்கு தரக்கூடிய கருத்து. நன்றி. ஆதவன் சித்தாஸ்ரம் பிரைவேட் லிமிடெட், எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ். போன் 044-4859-3187, 8124673667, 8124973667. For appointment, Adhavan Ayush Pharmacy, Vadapalani. Phone 044-236-50667, 8124373667. Adhavan Herbals and Siddha Diet Clinic, Karur. Phone 04324-233667, 77081-7667, 8608-400-35. Adhavan Siddhashram Vaidyasalai, Pondicherry. Phone 0413-229-0757, 86084-0035, 86084-0041. Adhavan Siddhashram Vaidyasalai, Madurai. Phone 91761-7667, 86084-0035. Adhavan Siddhashram Vaidyasalai, Tirchi. Phone 0431-4974-348, 8124-57667. Adhavan Siddhashram Vaidyasalai, Salem. Phone 0427-4971-620, 81244-7667. Dr. Arun Chinnaya Camp, contact number 86084-0035. For online consultation, India and overseas, 81240-7667, 81241-7667, 81246-7667. Adhavan Siddha Marindhugal Kidakkumidam, Adhavan Barmalaya, Koyambedu. Phone 044-4859-3187, 81246-7667, 81249-7667. Adhavan Ayush Pharmacy, Vadapalani. Phone 044-236-50667, 81243-7667. Adhavan Siddha Diet Clinic, KK Nagar. Phone 044-2372-8599, 9094-77667, 8608-400-35.
மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும். கிளைகள் கரூர், பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருச்சி.